வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு ஒரு அழகான பூச்செடி, ரொம்ப ரொம்ப வித்தியாசமாக இருக்கும், நல்ல மனம் உள்ள பூச்செடி, பார்க்குறதுக்கும் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும், நல்ல ஒரு கொடி வகையை சார்ந்த செடியை பற்றின வளர்ப்பு, அதை எப்படி வளர்க்குறது, அதை நான் எங்கே வாங்கினேன்ற டீட்டெயில்ஸ் தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அது என்ன மாதிரியான பூச்செடின்றத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த செடி தான் நான் சொன்ன அந்த பூச்செடி. பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். மூணு கலர் தெரியுது பாருங்கள். இலைகள் பச்சை நிறமாகவும் வெள்ளை கலரில் ஒரு கூம்பு மாதிரி வந்து அதுக்குள்ளேருந்து ஒரு குட்டியாக ஒரு சிவப்பு கலர் பூ, பார்க்குறதுக்கே ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். நல்ல ஒரு க்ரீப்பர் பிளான்ட் இது. நல்ல காம்பவுண்டு வால்கள்லாம் நம்ம ஏற்றி விடும்போது இந்த மூணு கலர் காம்பினேஷனும் வந்து ரொம்ப அட்ராக்டிவாக அழகாக இருக்கும். இதோட அட்ராக்ஷனே இந்த வித்தியாசமான பூக்கள் தான். ஒரு இதயம் மாதிரி வந்து ஒரு கூம்பு ஷேப்பில் வந்து அதிலிருந்து ஒரு ரெட் கலரில் ரத்தம் வடிகிறது மாதிரி பூக்கள் இருக்கிறதுனால இந்த செடியோட பேர் வந்து ப்ளீடிங் ஹார்ட் வைன். இந்த செடியை கொடியாகவும் வளர்க்கலாம், நல்லா ப்ரூன் பண்ணி விட்டு தொட்டிகள்லேயுமோ நல்லா புஷ்ஷியாக புதர் மாதிரியும் வளர்க்கலாம். ரொம்ப அழகாக இருக்கும் அப்படி வளர்த்தாலுமே. இதோட காமன் நேம் தான் இந்த பூக்களை வச்சு ப்ளீடிங் ஹார்ட் வைன்னு சொல்கிறாங்க. இதோடைய விஞ்ஞான பேர் பார்த்தீங்கன்னா கிளியோடென்ட்ரம் தாம்சோனியே. இந்த செடியும் ஒரு அயல்நாட்டு வகையை சார்ந்த பூச்செடி தான். இப்போ நம்ம நாடுகளில், நம்ம தமிழ்நாட்டில் எல்லா இடங்கள்லையுமே ஈஸியாக கிடைக்குது இந்த செடி. இதோட நேட்டிவ் வந்து வெஸ்ட் ஆப்ரிக்கா. இந்த செடிக்கு தேவையான மண் கலவைனா நல்ல வெல் ட்ரைன்டு சாயில் மிக்ஸாக இருக்கணும். அதாவது ஸ்டாண்டர்ட் சாயில்னு சொல்லுவாங்க. கொக்கூபிட் ஒரு பங்கு, ஒரு பங்கு தோட்டத்து மண், ஒரு பங்கு உரம், தொழு உரமாக இருக்கலாம், இல்லைன்னா மண்புழு உரமாக கூட இருக்கலாம். ப்ளஸ் கொஞ்சம் வேப்ப முன்னாக்கு வேரழுகளை தடுக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் கொஞ்சம் மணல், ஒரு 10% மணல் கூட சேர்த்துக்கலாம். ஏன்னா நல்லா வந்து தண்ணி வந்து ஈஸியாக ட்ரைன் அவுட் ஆயிரும். அந்த மாதிரி ஒரு மண் கலவையில் தான் இந்த செடியை வந்து நான் நட்டு வச்சுருக்கேன். கொடி மாதிரி மேலே காம்பவுண்ட் மேலே ஏற்றி விடலாம். அப்படி இல்லைனா ஏதாவது போல் சப்போர்ட் கொடுத்து அந்த தொட்டிக்குள்ளேயே இருக்கிற மாதிரியும் வளர்க்கலாம். இன்னும் ரொம்ப பெருசாக போச்சுன்னா கண்டிப்பாக வந்து இதை வந்து நல்லா ப்ரூன் பண்ணி விட்டுதாகணும். நான் இன்னும் சரியாக ப்ரூன் பண்ணலை. ஏன்னா ஃபஸ்ட் டைம் பூக்கள் இப்போ தான் வந்திருக்கு. ப்ரூன் பண்ணால் எங்கே பூக்கள் இல்லாமல் போயிருமோன்னு சொல்லிட்டு இன்னும் ப்ரூன் பண்ணி விடலை. ஒரு கொத்தாக தான் பூக்கும். கொத்தில் கிட்டத்தட்ட 8-18-20 பூக்கள் வரைக்கும் இருக்குது ஒரே கொத்தில். ஆனால் எல்லாத்துலேயுமே ஒரே டைமில் அந்த சிவப்பு கலர் பூக்கள் வந்து வெளியே வரல. ஒன்றா மெச்சூர்ட் ஆகி தான், அதுக்கப்புறம் தான் ஒரு நல்ல மெச்சூர்டான அந்த ஒரு ஹார்ட் ஷேப்புக்குள்ளே இருந்து தான் அந்த சிவப்பு கலர் பூ வந்து வெளியில் வருது. நல்ல மெச்சூர்ட் ஆன பிறகு அதில் வந்து ஒரு எண்டில் வந்து ஒரு குட்டியாக விதை இருக்குது. இந்த விதைகள் மூலமாக கூட இதை ப்ரொபகேட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ரொம்ப ஈஸி மெத்தட் வந்து நல்ல ஒரு திக்கான ஸ்டெம் வந்து கட் பண்ணி மண்ணில் ஊனி வச்சாலே 2-3 வாரத்துக்குள்ளே ஈஸியாக வேர் பிடிச்சிரும். அந்த மாதிரி இதை ப்ரொபகேட் பண்ணலாம். இந்த செடியை வந்து முழு சூரிய வெளிச்சத்தில் தான் வைக்கணும். அப்போ தான் இதில் வந்து நிறைய பூக்கள் கிடைக்கும் நம்மளுக்கு. லாங் லாஸ்டிங் ஃப்ளவர்ஸ் தான். அன்னைக்கு பூத்து அன்னைக்கே வந்து உதிர்ற பூவாக இல்லை. இது வந்து நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக ஒன்றொன்னா மெச்சூர்ட் ஆகி ஒன்றொன்னா தான் விழுகுது. அதனால் பூக்கள் வந்து இந்த செடியில் எப்போவுமே இருந்துகிட்டே இருக்குது. சீசன் பார்த்தீங்கன்னா அநேகமாக இப்போ தான் எனக்கு ஃபஸ்ட்டு ப்ளூம் கிடச்சிருக்கு. இந்த டிசம்பர்லேருந்து மார்ச் ஏப்ரல் மே வரைக்கும் இருக்கும்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பூ இருக்கும், ஆனால் இந்த அளவுக்கு இருக்காது. சம்மரில் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். இதே மாதிரி இன்னொரு செடியும் இருக்குது, ரெட் ப்ளீடிங் ஹார்ட் வைன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த செடியோடைய வளர்ப்பு கூட நான் வீடியோவாக போட்டிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க் கூட உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. அதுக்கு வந்து இந்த ஒயிட் கலரில் இருக்கே இந்த ஹார்ட் ஷேப், அதில் வந்து ஒரு ரெட் கலரில் இருக்கும். ரெட்டில் ஒரு பிங்க் மாதிரி இருக்கும். பிங்க்லேருந்து இந்த சிவப்பு கலர் பூ வந்த மாதிரி இருக்கும். அதுவுமே ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். அதை வந்து நான் மேலே கொடி மாதிரி தான் படுத்தி விட்டுருக்கேன். இந்த செடி வந்து ஃபுல் சன்லைட்டில் இருக்கனால வாட்டரிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக தினமும் ஊற்றணும். அதுக்காக தினமும் தண்ணி ஊற்றணுன்றதுக்காக டெய்லி ஃபுல்லாக மேல்கொண்டு ஊற்றக்கூடாது. பார்த்துக்கலாம், ஒரு நாள் கூட இடையில விட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி வந்து ரொம்ப இல்லாமல் ஒரு மாதிரி ட்ரையாக இருக்குன்னா அதுக்கப்புறம் கூட ஊற்றிக்கலாம். நம்ம சப்போஸ் வெளியூர் போயிருந்தால் கூட ஒரு நாள் 2 நாள் ஊற்றலைன்னா கூட இந்த செடிகள் வந்து வாடாது. லைட்டாக வாட்டம் இருந்தாலும் தண்ணி கொடுத்தவொடனே மறுபடியும் ஃப்ரெஷ் ஆயிரும். இந்த செடிகளுக்கு நோய் தாக்குதல் ஈஸியாக வராது. ஹார்டி பிளான்ட் தான் சொன்னாங்க. ஆனால் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்ன ஒரு நோயின்னு தெரில, காற்று மூலமாக பரவக்கூடிய நோய் வந்து என் செடிகளுக்கெல்லாம் வந்தது. அப்போ வந்து இலைகள் எல்லாமே மஞ்சளாகி இன்டோர் பிளான்ட்ஸ்லாம் நிறைய டை ஆகிடுச்சு. அப்போது இதுலேயுமே நிறைய இலைகள்லாம் உதிர்ந்து வெறும் குச்சி மட்டும்தான் இருந்தது. எங்கள் செடி வந்து டைபேக் ஆயிருமோன்னு நினச்சேன். பட் இந்த மழை பெஞ்ச உடனே நல்லா ஃப்ரெஷ் ஆகி புது தளிர்கள் வந்து பூக்களும் கொடுக்க ஆரம்பிச்சிது.
ஃபர்டிலைசர் வந்து நான் வந்து மாட்டுச்சாண உரம் தான் ரெண்டு தரம் கொடுத்தேன், அதுக்கப்புறம் டிஏபி ஒன் டைம், இப்போ லாஸ்ட்டாக வந்து போன் மீல், நல்லா அந்த மழை நேரத்தில் நிறைய போன் மீல் தூவி விட்டேன், அதில் நிறைய கால்சியம் இருக்கிறதுனால டக்குன்னு பூக்களும் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இலைகளுமே நல்ல ஒரு பச்சை கலரில் பார்க்குறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக நல்ல ஒரு டார்க் க்ரீனில் இருக்குது. இந்த செடியை பார்க்கும்போது நம்மளுடைய தேசிய கொடி தான் எனக்கு நினைவுக்கு வந்தது. அந்த பச்சை வெள்ளை மற்றும் அந்த சிவப்பு கலர் காம்பினேஷன் பாருங்க, நம்மளுடைய தேசிய கொடி கலர் மாதிரியே இருக்கிறதுனால சொன்னேன். நோய் தாக்குதல் வந்து கொஞ்சம் ஹெவியாக இருந்ததுன்னா எக்ஸோடஸ் வந்து நம்ம ரோஸ்க்கெலாம் தெளிப்போம் பார்த்தீங்களா, அது 1 ml 1 லிட்டரில் கலந்து ஃபோலியர் ஸ்ப்ரேவாகவும் கொடுக்கலாம், இல்லைன்னா ட்ரென்ச்சாகவும் கொடுக்கலாம், அதாவது அந்த வேர்களுக்கும் ஊற்றி விடலாம். இந்த செடியை வந்து நான் ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி சென்னை போயிருக்கும்போது பல்லாவரம் சந்தையில் தான் வாங்கினேன். ஆனால் இப்போவுமே எங்கள் ஏரியாலே பார்த்துருக்கேன், லோக்கல் நர்சரிஸ்லேயுமே ஈஸியாக கிடைக்குது இந்த செடி. அந்த பிங்க் வந்து கொஞ்சம் ரேரு, இந்த ஒயிட் வந்து காமனாக எல்லா இடத்துலையுமே கிடைக்குது. கிட்டத்தட்ட 50 கொஞ்சம் நல்லா ஒரு மெச்சூர் பிளான்னா 120 வரைக்கும் சொல்கிறாங்க. சரி நண்பர்களே, இந்த மாதிரி புது புது செடிகளை பற்றின அப்டேட்ஸும் இன்டோர் பிளான்ஸ் பற்றின அப்டேட்ஸும் தெரிஞ்சுக்கணும்னா என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் எனேபிள் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் பை நண்பர்களே.